இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் ப்ராக்டிக்கல் டெமோ வீடியோ. நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுக்கு டேர்ன் ஓவர் லிமிட் எதுவும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 2000 வந்து லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள். மேக்ஸிமம் பர் டே வந்து 50 ருபீஸ் வந்து அப்ளிகபிள். இப்போ இந்த ரிட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக அது எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். இது வந்து ரிட்டர்னில் வந்து ரிட்டர்ன் டாஸ் வந்து இயர் வந்து 2023-24 சூஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி 4A இது வந்து டவுன்லோட் பண்ணணும். 1 இயருக்கான ரிப்போர்ட்டு, அதனால் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வரையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் எக்ஸல் ஃபைல் டு டவுன்லோடு. இது வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் பிஏ மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் டேபிள் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் வந்து நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போர்ட்டலில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இதில் வந்து பி டு பி அமெண்ட்மெண்ட், அதே மாதிரி கிரெடிட் நோட், டெபிட் நோட், அதோட அமெண்ட்மெண்ட் இங்கே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி வைஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டபிள் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து போகிறோம். சர்வீஸில் ரிட்டர்ன், இதில் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் காமிப்போம். நீங்கள் பேக்லாக் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. பேக்லாக் ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரிட்டர்னை வந்து அலோவ் பண்ணோம். இப்போ 2023-24 கலெக்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து டியூ டேட் வந்து 30/4/2024. இதுக்கப்புறம் ஃபைல் பண்ணால் அலோவ் பண்ணுமானா அலோவ் பண்ணும், பட் லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள். இந்த இடத்துல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கும், ப்ரிப்பேர் ஆன்லைன், அப்லோட் டவுன்லோட் ஜேஎஸ்என். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆன்லைனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. இதில் வந்து லாஸ்ட் இயருக்கான டேர்ன் ஓவர், அதாவது நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து 2023-24, அப்போ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது ஃபினான்சியல் இயர் 2022-23, அதுக்கான டேர்ன் ஓவர் வந்து இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணோம். இந்த டேர்ன் ஓவர் எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாக்கா எவ்ரி குவார்ட்டர் வந்து சிஎம்பி 08 ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த 4 குவார்ட்டரோட டேர்ன் ஓவர் ஆட் பண்ணி இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டேர்ன் ஓவர் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், இதில் இருக்கக்கூடிய டேபிள் எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் கிடையாது, இருந்தாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் அதர் தன் ரிவர்ஸ் சார்ஜ். இது வந்து டேபிள் 4A சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அப்டேட் ஆகிருக்காது. இது எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும். இது எங்கேருந்து நம்ம டேட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டிஆர் 4A நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயிலை வந்து இங்கே வந்து ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நான் அப்டேட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் கேட்கும், டேக்ஸ் ரேட்டு கேட்கும், டேக்ஸ் அமௌண்ட் அதுவே அப்டேட் பண்ணிக்கும், ஜஸ்ட்டு சேவ். அதே மாதிரி எல்லா பர்ச்சேஸையும் வந்து இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறதுனால நான் நிறையா இருக்குது, ஒன்று ஒன்றா பண்ணால் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஆல்ரெடி நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 4B, இது வந்து ஆர்சிஎம் உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இதை நீங்கள் கொடுக்கணும், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு பர்சன்ட்டாக ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா அந்த டேர்ன்ஓவர் வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ், நீங்கள் ஏதாவது சர்வீஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து சம்மரி ஆஃப் சிஎம்பி 08, இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம சிஎம்பி 08 குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருப்போம், அதோட கன்சாலிடேட் வந்து இங்கே சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எவ்வளோ டேர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது கொடுக்கும். எது இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாலும் அந்த டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் எதை எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரேட் வைஸ் அவுட்வர்ட் இன்வர்ட் சப்ளை, இது வந்து முக்கியமான டேபிள். இந்த இடத்துல வந்து ரியல் ஆக்சுவல் இது எவ்வளோதோ இந்த டேர்ன் ஓவரை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த வேல்யூ கூட மேட்ச் ஆகிரும். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக டேர்ன் ஓவர் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து மேனுவலாக வந்து நம்ம டேர்ன் ஓவர் வந்து டிக்ளேர் பண்ணணும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு, அது இருந்தால் அந்த டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர்
ஃபோர் டேபிளில் வந்து எல்லா டேபிளும் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. கம்பல்சரியாக வந்து 4A வந்து இப்போ, அதே மாதிரி 5 வந்து ஆட்டோமேட்டிக், 6 வந்து நீங்கள் மேனுவலாக உங்களோட சேல்ஸ் டேர்ன் ஓவர் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்ளிகபிள் டேபிள் பார்த்தீங்கன்னா 4A 5 6, இதுதான் வந்து மேக்ஸிமமான பர்சனுக்கு அப்ளிகபிள். எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் கொடுக்கணும் ஃபைல். இந்த இடத்துல வந்து ஃபைனல் வேல்யூ வந்து இங்கே டிக்ளேர் ஆகும் டேபிள் வைஸ். இந்த வேல்யூ வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா போர்ட்டலில் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம பேக் போயிட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட வேல்யூ எவ்வளோது, டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோது அப்படின்னு நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ண வேல்யூ. ஜிஎஸ் நம்பர் வைஸ் வந்து கொடுக்கணும், இன்வாய்ஸ் வைஸ் தேவையில்லை. அடுத்து வந்து டேபிள் 5 வந்து சம்மரி ஆஃப் செல்ஃப் அசஸ்டு லயபிலிட்டி. இது வந்து ஆட்டோமேட்டிக் CMP 08லேருந்து பிக் பண்ண வேல்யூ. டேபிள் 6 வந்து நம்ம கொடுத்த லயபிலிட்டி, ஆக்சுவல் லயபிலிட்டி எவ்வளோது அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னாக்க இங்கே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த கேஸ் பொறுத்த வரையும் கரெக்டாக இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா டேபிள் 6-க்கும் 5-க்கும் வந்து 44 பைசா, அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 10% வேரியேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு அலர்ட் உங்களுக்கு வரும். டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு வந்து நமக்கு 0. எல்லாமே இது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்க இப்போ வந்து ஒரு PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரொம்ப வந்து அதை வெரிஃபை பண்ணிக்க. இன்கேஸ் ஸ்க்ரீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிஸ்டேக் என்னவோ அது தெரியும். இன்கேஸ் தப்புனா திருத்திக்கலாம். இது வந்து ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் பண்ணால் தான் இதை வந்து திரும்ப வந்து சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களோட ஃபோனுக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போயிருக்கோம். அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணி வெரிஃபை பண்ணனா ரிட்டர்ன் வந்து ஃபைல் ஆயிரும். ஓடிபி கொடுத்தாச்சு, ஜஸ்ட்டு வெரிஃபை. இப்போ உங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் ஆகிடுச்சு, வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஃபைல்டுன்னு காமிக்கும். சர்வீஸில் ரிட்டர்னில் ஆனுவல் ரிட்டர்ன் இதில் வந்து 2023-24 டச் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஃபைல்டு. இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து GSTR-4 ரிட்டர்ன் வந்து போர்ட்டலில் ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு ஃபைல் பண்ணும்பொழுது வேறு ஏதாவது எரர் வருது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதிலே நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இம்மிடியட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் அந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்து எல்லாருமே வந்து GST நாலேஜாக இது மாதிரி இன்னொரு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.